படத்து நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பெண்கள் மேல் கை வைத்தால் வெட்டும் சொல்றாங்களா, அந்த சீனுக்காக அந்த படம் நல்லா இருக்கு. மார தட்டி சொல்லு காடு வெட்டி பேர. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் சூப்பரா ஆதரவு கொடுங்க. சூப்பரா எடுத்திருக்காரு சோலை அண்ணன். இந்த மாதிரி நிறைய படங்கள் ஒன்றும் எடுக்கணும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாடக காதல் நிறைய இருக்கு, லவ் சீன் எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்கு. திரௌபதிக்கு அதுக்கு எல்லாம் ஒரே இதுதான், நாட்டுல என்ன நடக்குது எப்படி இருக்குதுன்றது அது காமிக்கிறேன். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருங்க, சூப்பரா இருங்க. படம் காதல் காதல் எப்படி பண்ணும், நல்ல நல்ல காதல் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரா இருக்கா, சூப்பரா இருக்கா, சூப்பரா இருக்கு. மாறு தட்டி சொல்லு காடு வெட்டி பேர. படம் எப்படி நல்லா இருக்குண்ணா, பிடிச்சிருந்ததா படம், பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்கு. ஃபேமிலியே பாருங்க, நல்லா அருமையா இருக்குது. ஆர்கே சுரேஷ் வந்து அருவா எடுத்துட்டு வர, அது நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கு. வேற லவ் இருக்கு, அது சண்டை வேற லெவலா இருக்கு ப்ரோ. சூப்பர்ணா படம், சூப்பர்ணா எல்லாமே எல்லாமே பயங்கரமா இருக்கு. பெண்கள் எல்லாம் கடப்பாரிச்சுக்கிட்டு வர்றாங்க, அது சூப்பரா இருந்தது, அதை எல்லாரும் பார்க்கலாம். பெண்கள் தான் அராஜகத்தில் இறங்கி எல்லாம் வெட்டணும் குத்தணும் கதையில சொல்றாங்க, சூப்பர் படம் பார்க்கலாம். பொண்ணுங்க தான் பார்க்கணும். ஓகே, மியூசிக்லாம் சம. ஸோ படத்தை வந்து குடும்பத்தோட பார்க்க முடியும், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த முகம் சொல்லிக்கிற சீன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ படத்தை வந்து கேஸ்ட்டை பற்றி அதிகமாக தான் சொல்லுங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இது கேஸ்ட்டாக பார்க்கக்கூடாது, ஒரு படமாக பார்க்கணும். படம் வரும், நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. இந்த சமூகத்தில் நடக்கிறது தான் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான், வேறு எதுவும் தப்பாலாம் எதுவும் சொல்லல. படம் நல்லா இருக்கு, ஆ கரெக்டாக சொல்லிக்கேன், நல்லா இருக்கு படம், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு, கதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கப்பா. இப்படி தாழ்த்ததுலாம் எதுவும் காட்டலை, அதுதான் அதை பற்றி குறிப்பாக எதுவும் சொல்லலை. அந்த காடு வெட்டியோட சமுதாயம் கரெக்டான சமுதாயம், அதை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் கதை. இந்த மாதிரி இருக்குதுப்பா, இந்த படம் வந்து ஜாதி படம்லாம் கிடையாது, அனைத்து சமுதாய மக்களும் இந்த படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி மெயினாக என்னன்னா, இந்த படத்தில் வந்து லவ் சாங் இருக்கு, கானா சாங் இருக்கு, சோக சாங், அதோட நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு, நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது இந்த படத்தில், இது கிராமத்தோட கதைங்க, கிராமத்தில் அப்போ என்ன நடந்ததோ அது இப்போ வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. சிட்டி வாழ்க்கை வேற, நாட்டுப்புற வாழ்க்கை வேற, இப்போ அதை வச்சு பேஸ் பண்ணி இப்போ இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குண்ணா, பொதுவான கருத்து, ஜாதி மதம் வச்சுலாம் எடுக்கல, பேர் காடு வெட்டின்னு வச்சதுனால சில பேர் அந்த மாதிரி நினைப்பாங்க, ஆனால் பொதுவான கருத்து. ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்களா, ஏன்னா குடும்பத்தோடு பார்க்குற படங்க, அது குடும்பத்தோடு பார்க்குற படம் சரிங்களா. இது வந்து இதில் வந்து பொய்யான இதுவே கிடையாது, நல்லா நிஜமான ஒரு இது. பெண்கள் வந்து எப்படி எப்படி சீரியல் எழுதுகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி படத்தை எடுத்துக்கிறாங்க. நல்ல டேரக்டர் வந்து நல்ல அருமையாக படத்தை மூவ் பண்ணிக்கிறார். சிட்டியில் இருக்கிற மூவிக்கும் வில்லேஜில் இருக்கிற மூவிக்கும் ஒரு காமன் லவ்னா என்னென்னா, நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் மூவி அதில் ஃபைட் சீன் பிடிச்சிருந்தது, சாங் எல்லாமே தரமாக இருந்தது, பெண்கள் தைரியமாக வெளியே போனேன்னு சொல்லிட்டு கண்டென்ட் சொல்லி. நல்ல படம், அற்புதமான படம், பார்க்கக்கூடிய படம், இளைஞர்கள் வந்து இப்போ பார்க்கக்கூடிய படம். அதாவது இளைஞர்கள் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாறுபட்டு இது சினிமாவாக நம்ம பார்க்கணும். சூப்பரா இருக்குப்பா. என்ன கேள் ராஜா, மற்றவங்க கேள் ராஜா, படம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. இல்ல கம்யூனிட்டி கிடையாது, எல்லா கம்யூனிட்டியும் பார்க்க வேண்டிய படம். அதாவது படிப்பறிவில்லாத மக்கள் நல்லா படிச்சு மேல வரணுங்கிறது என்னோட நோக்கமே. ரொம்ப நல்லா இருக்கேங்க படம், ரொம்ப பிடிச்சிருக்கேங்க. குடும்பத்தோட ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படங்கள் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. அனைத்து பெற்றோர்களும் வந்து பார்க்கக்கூடிய படம், சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. படத்துல எல்லாமே பிடிச்சது, எல்லாமே பிடிச்சது. யாருக்கு செம்மையா பண்ணிருக்காரு, ஆக்டிங் எல்லாம் வேற லெவல், கிளைமேக்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு படம். காடு வெட்டின்றது வந்து பெரிய சகாப்தம் எங்களுக்கெல்லாம், மாவீரன் காடு வெட்டியார்னா எங்க எல்லாருக்குமே பிடிக்கும். காதல் ஏமாத்துற காதலுக்கு வழி போகக்கூடாது, நல்ல காதலுக்கு துணையான இருக்கும், அதுதான். தேங்க்ஸ்.